இன்றைய நிகழ்ச்சியில் மகாராணி தலாஷ் குன்வாரி அவர்களை நினைவு கூர்வோம். இவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அமோராவின் சுதந்திர அரசில் முதல் இந்திய சுதந்திரப் போரை தலைமையேற்று நடத்தியவராவார். தனது கணவர் ஜஹ் பகதூர் மரணமடைந்த பிறகு 1852 ஆண்டில் சுதேச அரசின் நிர்வாக பொறுப்பை குன்வாரி ஏற்றுக்கொண்டார். பிரிட்டிஷ் அரசு இந்த சுதேச அரசை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்பியது. மகாராணியின் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது. பிற சுதேச அரசோடு சேர்ந்து பகதூர் ஷா ஜாஃபர் தலைமையில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்துக்கு எதிராக ராணி போராடினார். 1858 சுதேச அரசை தாக்குவதற்கு கர்னல் ஹியூக்ஸ் என்பவர் தலைமையில் பிரிட்டிஷ் இராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து ராணியும் அவரது படையினரும் வீரமிகுந்த போராட்டத்தை நடத்தினர். எனினும் வலிமைமிக்க பிரிட்டிஷ் இராணுவத்தை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ராணியை உயிரோடு பிடிக்க விரும்பியது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் ராணியோ தன்னிடம் இருந்த வாளை தனது நெஞ்சில் பாய்ச்சி போர்க்களத்தில் தானே ஏற்படுத்தி கொண்ட காயம் காரணமாக மரணமடைந்தார். அவரது உதவியாளர்கள் மகாராணியின் உடலை மறைத்து வைத்து பின்னர் அந்த சுதேச அரசின் தெய்வமான சம்மே மாதா பவானி கோவில் கொண்டிருந்த சௌரா என்னும் இடத்தில் அடக்கம் செய்தனர். தலாஷ் குன்வாரியின் உயிர் தியாகத்திற்கு பின்னரும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சுதேச அரசின் மக்கள் திரளாக தொடர்ந்து போராடினர். பிரிட்டிஷ் இராணுவம் கிராமம் கிராமமாகச் சென்று ராணியின் வீரர்களை கைது செய்தது. 150 வீரர்களை கண்டோன்மெண்ட் பகுதியில் இருந்த மரங்களில் கொன்று தொங்கவிட்டது. மகாராணி தலாஷ் குன்வாரி மக்களின் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து வருகிறார். அம்மாபெரும் தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். 1858 ஆண்டு மார்ச் 2 மரணமடைந்த தியாகி ஹர்ஷுக் அவர்களை நாம் இன்று நினைவு கூர்வோம். 1857 பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திரப் போரில் தீரமாக பங்கு கொண்ட பல்வால் பகுதியைச் சேர்ந்தவர் ஹர்ஷுக். 1858 மார்ச் 2 அன்று பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்து டில்லியில் மரண தண்டனை விதித்தது. நம் மண்ணின் மைந்தருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். ஆயிரத்து 1932 ஆண்டு மார்ச் 2 நம் நாட்டுக்காக தன் இன்னுயிரை ஈந்த ராமகிருஷ்ண பிஸ்வாஸ் எனும் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரரையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். சூர்யா சென்னின் சிட்டகாங் புரட்சியாளர்கள் குழுவைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ண பிஸ்வாஸ். சிட்டகாங்கில் 1910 ஜனவரி 16 பிறந்தவர் பிஸ்வாஸ். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கிரைக் என்பவரை கொல்லும் பணியை பிஸ்வாசிடம் ஒப்படைத்தார் சூர்யாசென். 1930 டிசம்பர் 1 திட்டமிட்டபடி பிஸ்வாசும் காளிபடா சக்கரவர்த்தியும் சந்த்பூர் ஸ்டேஷன் கோமிலா சென்றனர். பிஸ்வாஸ் கிரைக் என்று கருதி தாரணி முகர்ஜியை தவறுதலாக சுட்டுவிட்டார். இருவரையும் விரட்டிச் சென்ற போலீசார் அவர்களை கைது செய்தனர். காளிபடா சக்கரவர்த்தி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்த சிறைக்கு அனுப்பப்பட்டார். பிஸ்வாசுக்கு சாகும் வரை மரண தண்டனை விதிக்கப்பட்டு 1932 மார்ச் 2 அன்று அலிப்பூர் மத்திய சிறையின் தூக்கு மேடையில் மரணமடைந்தார். இந்த புரட்சியாளர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மேலும் 1882 மார்ச் 2 மரணமடைந்த விடுதலைப் போராட்ட வீரர் பஹாரா சிங்கையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். இவர் பஞ்சாபைச் சேர்ந்த சங்ரூர் என்ற ஊரைச் சேர்ந்தவராவார். பாபா ராம்சிங் ஆரம்பித்த குஹா புரட்சிகர இயக்கத்தைச் சேர்ந்தவர் பஹாரா சிங். இவர் கைது செய்யப்பட்டு ஆசீர்கார் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். சிறையில் இருந்த சமயத்தில் இவர் மரணம் எய்தினார். இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். மற்றொரு சுதந்திரப் போராட்ட வீரரான சரோஜ் பூஷன்தாஸ் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். ஆசிரியராக இருந்த அவர் தேசந்தழுவிய நடவடிக்கைகளில் கல்கத்தாவிலே ஈடுபட்டார். கல்கத்தாவின் கார்டன் ரீச் என்ற இடத்தில் நடைபெற்ற திடீர் சோதனையில் அவர் கைது செய்யப்பட்டார். சிறையிலும் அடைக்கப்பட்டார். உடல் நலம் மோசமடைந்த நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பின்பு இவர் 1915 மார்ச் 2 அன்று மரணமடைந்தார். இந்த மகத்தான தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.